மகனின் திரைப்படத்தை பார்த்து திளைக்கும் தமிழக முதல்வருக்கு விவசாயிகளின் கஷ்டங்கள் எப்போது தெரியவரும் என தக்காளி சாகுபடி செய்யும் விவசாயி தமது மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார் கோவை மாவட்டம் மதுக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி சாகுபடி பிரதான தொழிலாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் விளைவிக்கப்பட்ட தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காமல் சாலையில் கொட்டி வருவதாகவும் விடிய அரசின் முதல்வருக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை என்றும் விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார் பெரிய வர்த்தக நிறுவன கடைக்காரர்களுக்கும் மட்டுமே நல்ல விலை கிடைப்பதாகவும் விளைவிக்கும் விவசாயிக்கு நஷ்டமே மிஞ்சுவதாகவும் கூறினர் மகனின் திரைப்படத்தை பார்த்து திளைக்கும் தமிழக முதல்வருக்கு விவசாயிகளின் கஷ்டங்கள் எப்போது தெரியவரும் என்றும் வேதனையுடன் தெரிவித்தார் தக்காளியோட மதிப்பு மல்லிகை மல்லிகடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பெரிய பெரிய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்தொம்பது ரூபாய்லேருந்து அதிகபட்சம் முப்பது முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு வந்து கொள்முதல் பண்ணுற அளவுக்கு கூட இதோட விலை கிடைக்கிறதில்ல அதோட விருத்த விருத்தையில் பார்த்தீங்கன்னா இப்படி தக்காளியை கொட்டிட்டு அவங்க எதிர்பார்க்க காமிக்கிறாங்க ஆனால் தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் அவருடைய மகன் எடுக்கிற படத்தை வந்து பார்த்து உல்லாசமாக இருக்கிறார் ஆனால் விவசாயிகள் படும் துன்பத்தை இதுவரைக்கும் யாருமே இதுவரைக்கும் கேட்டதில்லை அதோட விருத்தை தான் இங்கே பாருங்கள் விவசாயிகளோட இதையும் பார்த்துக்குங்க